நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர் அகாடமி கள்ளக்குறிச்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிசி, டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி இந்த எல்லா எக்ஸாமுக்கும் வந்து நம்ம வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தொடர்ந்து இந்த சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரிவிங்க, சரியா, லைக்ஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி வந்து முக்கியமாக இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து நிறையா வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்காக இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு வட்டி. நான் ஒரு வீடியோஸ் நான் வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீடியோஸ் அந்த இந்த வீடியோஸ் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா? என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி அதை நான் உங்களுக்கு புரிய வச்சுருவேன். அது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும்படியாக நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு வட்டி. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா, தனி வட்டி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம மீசி மாமி போர்ஸ்லாம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து இந்த மேக்ஸ் போடுறேன். மேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி உங்களை நான் வந்து உணர வைப்பேன். சரிங்களா? இந்த வீடியோஸ் மூலமாக கண்டிப்பாக. அதுமாரி வந்து நான் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா என்ன சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கூட்டு வட்டினா என்னென்னா, வட்டி வந்து மாதம் மாதம் மாறுபடும். ஓகேங்களா? மாதம் மாதம் மாறுபடும். இப்போ 100 ரூபா வட்டி அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்னா 1100 ரூபாய். இப்போ அந்த ஒரு மாதம் 100 ரூபாய் வட்டி கொடுப்பேன், அந்த 100 ரூபாய்க்கு வட்டி போட்டு 1102 ரூபா, 102 ரூபா அடுத்த மாதம் வட்டி கொடுப்பேன், அடுத்து அதுக்கு அடுத்த மாதம் 105 ரூபா வட்டி கொடுப்பேன். ஏன்னா அந்த வட்டிக்கு அந்த 1 ரூபாய் 2 ரூபா ஆடாயிருக்கும், அந்த வட்டி குட்டி போட சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ அது கூட்டு வட்டியில் சம்ஸ் கேட்டால் எப்படி சார் ஈஸியாக அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கூட்டு வட்டிக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா சார், ஃபார்முலாஸும் நிறைய மனப்பாக பண்ணுமா, எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம சொல்கிற கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, அதை மட்டும் புரிஞ்சால் போதும். ஒரே ஒரு கான்செப்ட் தான், அந்த ஒரு வரி மட்டும் நல்லா கேட்டுங்க. அது என்ன சார் ஒரு வரி? இப்போ அதை சொல்ல போகிறேன். அந்த ஒரு வரி மட்டும் காதலை வாங்கிட்டாங்க, கூட்டு வட்டி டாப்பிக்காக முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்ல வரேன். சொல்கிற போகிறீங்களா? அந்த கூட்டு வெட்டி டாப்பிக்கே ஒரே வரி தான், அந்த ஒரு வரி, அந்த ஒன் லைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறது கேட்டால் போதும். நிறைய அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கே அந்த ஒரு வரியிலே முடிச்சிருவோம், அவ்வளோதான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? இப்போ கூட்டு வெட்டினா என்ன சார் அப்படின்னா, இப்போ அதே போல் பின்னா என்னங்க பிரின்ஸிபல், சரிங்களா? என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸு, ஓகேங்களா? ஆர்னா எவ்வளோங்க ரேட்டு, ஏன்னா எவ்வளோங்க அமௌண்ட்டு, ஏன்னா எவ்வளோங்க அமௌண்ட்டு, சிஐனா என்னங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதை கூட்டு வட்டி சொல்லுவாங்க. சொல்கிறீங்களா? இந்த இந்த இப்போ இந்த விஷயம் தானே வரப்போகுது, மறுபடியோடு இந்த விஷயம் தான் வரப்போகுது. அங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐன்னு வருது, அவ்வளோதான். இப்போ தனி இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னங்க சார் ஃபார்முலா? ஃபார்முலா கிடையாது சார். அப்போ என்ன சார் பண்ணுறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 5000 ரூபா அசல் எவ்வளோங்க? 5000 ரூபா எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு, சரியா? ரேட் எவ்வளோங்க? சரியா? இப்போ உதாரணத்துக்கு 5 ரூபா வட்டி, எவ்வளோங்க வட்டி? 5 ரூபா வட்டி 5% அப்படி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கூட்டு வட்டி எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஓகேங்களா? நம்ம ஃபார்முலாஸ்லாம் எதுவும் மனப்பம் பண்ணிட்டு இருக்காதிங்க, நான் சொல்கிற இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க, என்ன அமௌண்ட் எவ்வளோங்க? 5000 ரூபா. வட்டி எவ்வளோங்க? 5 ரூபா அப்படின்னா நல்லா இப்போ கேட்டுக்கணும். 5 ரூபா அப்படின்னா 5% அப்படின்னாவே கூட்டிக்கணும், கூட்டு வட்டின்றாவே 100 கூட 5 கூட்டிக்கணும். இப்போ 5 ரூபா வட்டி தானே, ரேட் எவ்வளோங்க? 5 ரூபா. அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? 100 ப்ளஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறீங்களா? இப்போ அஞ்சு சதவீதம் வட்டி விதத்தில் அப்படின்னு கேட்டால் 105 கூட்டு வட்டியில், ஓகேங்களா? அது வந்து 10% வட்டி விதத்தில்னா 110, ஓகேங்களா? 3% வட்டி விகிதம் அப்படின்னு கேட்டால்னா 103/100, ஓகேங்களா? சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ 2 வருஷம் கேட்டாங்கன்னா 2 டைம் எழுதணும். எது சார் 2 டைம் எழுதணும் அப்படின்னா, 5% அப்படின்னா 105/100. எத்தனை வருஷங்க சார்? 2 வருஷம், 2 இயர்ஸ். அப்படின்னா 105/100 அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை எழுதினா போதும். எத்தனை முறை எழுதினா போதும்? 2 முறை எழுதினா போதும். அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு 105/100, 105/100 சொல்லிட்டு 2 முறை எழுதினா போதும். ஏன் சார் 2 முறை எழுதணும்? 2 வருஷம் கேட்டதுனால 2 முறை எழுதுறோம். ஸோ 3 வருஷம் கேட்டால் என்ன சார் படுறது? 3 தடவை எழுதணும், அவ்வளோதான். 4 வருஷம் என்ன சார் கேட்டது படுது? 4 வருஷம் கேட்டால் 4 முறை எழுதணும், அவ்வளோதான். அப்போ ஃபார்முலாஸுங்கிறது கூட்டு வட்டிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. சொல்கிறீங்களா? கொடுக்குற அமௌண்ட்டை எழுதிக்கிட்டு எல்லாமே பெருக்கல் தான். சரி, சொல்கிறீங்களா? 105/100, 105/100 அப்படின்னு சொல்லுங்கள். சோக்கி, இப்போ இந்த 2 0 இருக்கு, இங்கே ஒரு 3 0, இங்கே ஆல்ரெடி 3 0 இருக்குது, ஆனால் 3 0 கீழே அடிச்சிட்டேன். சொல்கிறீங்களா? அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 105 பெருக்கி 5 போட்டு இங்கே 10 இருக்கா? டிவைட் பை 10 நானே இது எல்லாத்தையும் பெருக்கி மேலே ஒரு ஸ்தான் தெளி புள்ளி வச்சுருங்க.
பத்துனா ஒரு ஸ்தானத்தில் புல் வைங்க, நூறால் வகுக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்தானத்தில் புல் வச்சுருங்க, அதான் ஆன்சர். அப்போ அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றஞ்சு இது மட்டும் தானே பெருக்க போகிறோம் சொல்லுறீங்களா? இது பெருக்கிட்டா அந்த பத்து கீழே பத்து இருக்கு, அதனால ஒரு ஸ்தானத்தில் புல் வச்சா கூட போதுங்கிற நான் சொன்ன பொறுத்த வரைக்கும். இது என்ன சார் கிடைக்கும், வரக்கூடிய ஆன்சர் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா மொத்த தொகை கிடைக்கும். வரக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த அசல் வந்து வச்சதுனால வரக்கூடிய ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா மொத்த தொகைனா 5300 ரூபாய். உதாரணத்துக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு 5300 ரூபாய் இப்படி கிடைக்க சொல்கிறேன். ஏன் சார் 5300 ரூபாய்னா அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்து தான் கிடைக்கும். சரி சார் எனக்கு வட்டி மட்டும் தானே வேணும் அப்படின்னு கேட்டால், 5000 இருந்து 5300 கழிச்சா எவ்வளோ சார், 300 ரூபாய் இது மட்டும் தான் என்ன சார் கூட்டு வட்டி சொல்கிறதா. நம்ம இந்த மெத்தடில் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும், இங்கே பிரின்ஸிபல் கொடுத்தா இங்கே அமௌண்ட் கிடைக்கும். சரி சார் இப்போ அமௌண்ட்டு கொடுத்துருந்தா பிரின்ஸிபல் கிடைக்கும் அவ்வளோதான் சொல்கிறீங்களா? இப்போ பிரின்ஸிபல் கொடுத்தா கீழே 100 போடணும், அதை அமௌண்ட் கொடுத்து அதாவது அந்த அசல் தொகை பிரின்ஸிபல் கேட்டால் மேலே 100 போடணும். இதான் நார்மல் மெத்தடு சொல்கிறதுங்களா? சரி ஓகே. சரி சார் இப்படி அப்படியே மாற்றி விடுறாங்க. இப்போ 5300 ரூபாய் கிடச்சிச்சு. இப்போ 5300 ரூபாய் அமௌண்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோங்க, 5300. இப்போ என்ன இங்கே கேட்குறாங்க அப்படின்னா பி கேட்குறாங்க. அப்படியே என்ன நான் விஷயம் அப்படின்னா 5300 ரூபாய் எடுத்து போட்டு சரியா 105/100 இன்ட்டு 105/100. இப்போ இது அமௌண்ட்டு அமௌண்ட்டு கொடுத்து பி கேட்டால் இங்கே என்ன கிடைக்கும், வரக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும், பி தான் கிடைக்கும் சொல்கிறீங்களா? பி தான் கிடைக்கும். நான் சொல்கிறது ஒன்று புரிய நினைக்கிறேன், பிரின்ஸிபல் போட்டால் அமௌண்ட் கிடைக்கும், அமௌண்ட்டு போட்டால் பிரின்ஸிபல் கிடைக்கும். இந்த நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மெத்தடில் ஓகேங்களா? இது மட்டும் புரிஞ்சுட்டா போதும், வேறு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சொல்கிறீங்களா? அப்போ நான் கூட்டு வெட்டி கண்டுபிடிக்க நல்ல போனால் இது ரெண்டு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 5000 ரூபாய் அசலு, 5300 ரூபாய் மொத்த தொகை கிடைக்குது. அப்போ 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கா, அதுதான் கூட்டு வெட்டி அவ்வளோதான். நான் சொல்கிறது ஒன்று புரிய நினைக்கிறேன். சரி இப்போ இந்த மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். சரிங்க சார் இப்போ நம்ம இந்த காலம் எப்படி கண்டுபிடிக்குது, ரேட்லாம் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, காலம் கண்டுபிடிக்கணும்னா இந்த மெத்தடில் இப்போ 5000 ரூபாய் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆன்சர் கண்டிப்பாக வரும். இப்போ 105/100 1 வருஷம் போட்டு பாருங்கள் அந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 2 வருஷம் போட்டு பாருங்கள் அந்த ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். மினிமம் 2 வருஷம் போட்டு பாருங்கள், 105/100 அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு போட்டு பாருங்கள் அந்த ஆன்சர் வந்துடும். ஏன்னா அவன் கேட்குறது என்ன, காலம் கேட்பான், காலம் 2 இயர்ஸில் எனக்கு 5300 ரூபாய் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்பான், எத்தனை வருடத்தில் 5300 கிடச்சின்னு கேட்பான். அப்போ 2 வருஷம் 2 தடவை போட்டு பார்த்தா ஆன்சர் கிடச்சிடும், அப்படின்னா 3 வருஷத்துக்கு போட்டு பாருங்க. இது காலம் கணக்குகள் சொல்கிறீங்களா, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அடுத்து வந்து சரி சார் நம்ம வந்து வட்டி விதம் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வட்டி விதம் எப்பவுமே ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியே நம்ம தனி வட்டிக்கு இருக்கீங்க அந்த வட்டி விதமே போட்டு பாருங்கள். அந்த வட்டி விதம் எப்படி கண்டுபிடிக்கணும், R=SI×100/PN அப்படி சொல்லிட்டு இது ஃபார்ம் இந்த ஃபார்மில் போடுங்க. தனி வட்டியும் கூட்டு வட்டியும் எவ்வளோ 1 ரூபாயிலிருந்து 4 ரூபாய் வித்தியாசம் வரும், அதனால் இங்கே 200 ரூபா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அங்கே ஆன்சர் எவ்வளோ இருக்கும், 204 இருந்தால் டிப் எடுன்னு சொல்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா ரேட்டு கண்டுபிடிக்கிறது, கூட்டு வட்டியில் எப்படி ரேட்டு கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்மிலே போடுங்க, SI×100/PN அப்படி இந்த ஃபார்மில் தனி வட்டி ஃபார்மில் போட்டிருக்கேன். வருஷம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, தனி வட்டியத்தில் எத்தனை வருஷம்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது, காலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்லிட்டேன், 2 வருஷம் கண்டிப்பாக வரும், இல்லை ஆன்சர் 3 வருஷம் தான் வரும், அதுக்கு மேலே ஆன்சரே வராது. அதனால 2 வருஷம் 2 தடவை போட்டு பாருங்க, அப்படிலாம் 3 தடவை போட்டு பாருங்க, அவங்க கொடுத்துருந்த அந்த கொஸ்டின் இருந்த ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஓகே அடுத்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அடுத்து முக்கியமான சமயம் மடங்கு கணக்குகள். நான் மடங்கு கணக்குகள் சொல்லி கேட்குறேன். இப்போ இது என்ன சார் மடங்கு கணக்குலாம், அதே மாதிரி தனி வட்டியில் பார்த்த மாதிரி தான் மடங்கு கணக்குகள். இப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கூட்டு வட்டியில் எப்படி ஆரம்பிக்கும், கொஸ்டின் எப்படி ஆரம்பிங்கன்னா, ஒரு கூட்டு வட்டி வீதத்தில் ஒரு தொகை ஓகேங்களா, ஒரு தொகை 5 வருடத்தில் எத்தனை மடங்கு ஆகிறது அப்படின்னா 3 மடங்கு ஆகிறது. எத்தனை மடங்காவது, வருஷம் மடங்குன்னு போட்டேன், 5 வருஷத்தில் 3 மடங்கு ஆகிறது, எத்தனை வருடத்தில் 9 மடங்கு ஆகும், இப்படி தான் கொஸ்டின் வரும் சொல்கிறீங்களா? இது வந்து மடங்கு கணக்குகள் வந்து கூட்டு வட்டியில் எப்படி கொஸ்டின் ஆரம்பிக்கும், கூட்டு வட்டியில் ஒரு தொகை 5 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது, எத்தனை இடத்தில் 9 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ கொடுக்குற அந்த 2வது இருக்கிற அந்த 9 இருக்கு இல்லையா, இந்த 9 3 மடங்காக எழுதணும். 3 மடங்காக எப்படி எழுதணும், இந்த மேலே 3 தான் கொடுத்துருவாங்க, அதனால் 3 மடங்காக எழுதுங்க. 3 ஸ்கொயர் எவ்வளோ வருது, 3 ஸ்கொயர் போட்டாலும் 9 எழுதலாமா, 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் எழுதலாம், ஏன்னா 3 3 9 தானே, அப்போ 3 எத்தனை 3 இருக்குது, அப்போ 2 3 இருக்குது. அப்போ இந்த பவரில் இருக்கிறது மட்டும் பெருக்கினா போதும், கொடுக்குறது அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த வருஷத்தை அந்த பவரில் இருக்கிறது மட்டும் பெருக்கினா எவ்வளோ வருது ஆன்சர், 5×2 10. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 10 வருஷம் நடத்தும், ஆன்சர் என்னங்க 10 வருஷம் நடத்தும். இப்போ நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுருக்கோம் ஓகேங்களா? அப்போ மடங்கு கணக்குகள்லாம் புரியுதுங்களா, 2வது கொடுக்குற அந்த நம்பரை இந்த மேலே 3 இருந்தாலும் 3 மடங்காக எழுதணும். அப்போ 3 3 பவர் 2 அப்படின்னாவே 9 தானே, 3 2 டைம் போட்டால் 9 நடத்தும். அப்போ அந்த பவரில் இருக்க அந்த நம்பர் மட்டும் பெருக்கினா ஆன்சர் வந்துடும், 5×2 10 பெருக்கணும் ஓகேங்களா? இப்போ ஆன்சர் எடுத்துங்க 10 மடங்கு, 10 ஆண்டுகள் எத்தனை வருஷமாக ஆகிடுமோ, 9 மடங்காக ஆகிடுமா. இப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா?
அடுத்து ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசி போலீஸு மற்ற எஸ்ஐ டெட் டிஆர்பி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.